ಸರ್ವಾಧ್ಯಕ್ಷೇ ಭಕ್ತಿರಕ್ಷಾದಿದಕ್ಷೇ ಶ್ರೀ ಗೋವಿಂದೇ ವಿಶ್ವಸರ್ಗಾದಿಗಂದೇ ಪೂರ್ಣಾನಂದೇ ನಿತ್ಯಮಸ್ತು ಮತಿರ್ಮೇ. ಗೀತಾಸು ಗೀತಾ ಕರ್ತವ್ಯ ಕಿಮನ್ಯೈ ಶಾಸ್ತ್ರ ವಿಸ್ತರೈ ಯಸ್ವಯಂ ಪದ್ಮನಾಭಸ್ಯ ಮುಖ ಪದ್ಮಾದ್ವಿನಿಶ್ರಿತ ಸ್ವಧರ್ಮ ಜ್ಞಾನ ವೈರಾಗ್ಯ ಸಾಧ್ಯ ಭಕ್ತಿಯೇವ ಗೋಚರ ನಾರಾಯಣ ಪರಬ್ರಹ್ಮ ಗೀತಾ ಶಾಸ್ತ್ರೇ ಸಮೀರಿತಃ. ಜ್ಞಾನ ಕರ್ಮಾತ್ಮಿಕೇ ನಿಷ್ಠೇ ಯೋಗ ಲಕ್ಷ್ಯೇ ಸಂಸ್ಕೃತೇ ಆತ್ಮಾನುಭೂತಿ ಸಿದ್ಧ್ಯರ್ಥೇ ಪೂರ್ವ ಶಕ್ಯೇನ ಚೋದಿತೇ. ಅಸ್ತಾನ ಸ್ನೇಹ ಕಾರುಣ್ಯ ಧರ್ಮಾಧರ್ಮದಿಯಾಕುಲಂ ಪಾರ್ಥಂ ಪ್ರಪನ್ನಂ ಉದ್ದಿಶ್ಯ ಶಾಸ್ತ್ರಾವತರಣಂ ಕೃತಂ. ಹರೇ ಕೃಷ್ಣ, ನಮಸ್ಕಾರ. ಇಂದ್ರು இந்த பகவத்கீதனுடைய 15வது நாள் இருக்கும். இன்று 1வது அத்தியாயத்தினுடைய 28 மற்றும் 29 இந்த ரெண்டு ஸ்லோகங்களை பார்க்க இருக்கோம். போன வகுப்போட நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, அர்ஜுனன் கிருஷ்ணரை வந்து தன்னுடைய தேரை இரண்டு ரதத்துக்கு நடுவில் நிறுத்த சொல்லியிருந்தார். சொன்ன பின்னாடி கிருஷ்ணர் பார்க்கிறார். முதல்ல அர்ஜுனனுக்கு வந்து கிருஷ்ணர் காட்டுறார் யாரெல்லாம் கூடியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அர்ஜுனனுக்கு வந்து சாரதியாக இருக்கக்கூடிய கிருஷ்ணர் அங்க பீஷ்ம துரோண பிரமுகா அப்படின்னு சொல்லிட்டு, பீஷ்ம துரோணர் இருக்கார் பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனா இவன் பீஷ்ம துரோணரை இவன் வந்து கௌரவர்களா பாக்கல. இவன் எப்படி பாக்குறான், தமி தம் சமீக்ஷ சகௌந்தைய சர்வான் பந்தூனவஸ்திதான் சொல்றாரு. அங்க இவர் இவன் வந்து எதிரிகளை பார்க்கல, பந்துக்களை பார்க்க ஆரம்பிச்சான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அங்க இருக்கக்கூடிய தன்னுடைய சொந்தக்காரங்களை சொஜனம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோ அப்படி கிருபையா மறையா விஷ்டகா அப்படின்னு சொல்லி சொல்ற மாதிரி அவனுடைய மனதானது கிருபை கருணை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல தவறான கருணை அப்படின்ற விஷயத்தினால என்ன ஆகுது அப்படின்னா, ஆட்கொள்ளப்பட்டு விஷீதந்தம் இடம் வச்சகா அவன் பகவானிடத்தில் இப்படியாக பேச தொடங்கினான் அப்படின்றத நான் போன வாரம் பார்த்திருந்தோம் போன வகுப்புல. இன்னைக்கு 28வது ஸ்லோகத்தை படிக்க இருக்கிறோம். 28வது ஸ்லோகத்திலிருந்து இனி கடைசி இந்த அத்தியாயம் முடிகிற வரைக்கும் இதுல 46 ஸ்லோகங்கள் இருக்கு. அதுல 45வது ஸ்லோகம் வரைக்கும் அர்ஜுனனுடைய பேச்சுதான் இருக்க போகுது. கடைசி ஒரு ஸ்லோகத்துல சஞ்சயன் இப்படி பேசினார், அர்ஜுனன் இப்படி பேசினார் சஞ்சயன் முடிப்பார். ஆனா அது வரைக்கும் அர்ஜுனன் வந்து இந்த 19 ஸ்லோகத்தினால
எப்படியெல்லாம் இந்த போர் அப்படிங்கிற தீமையை கொடுக்கும், நான் எதனால் இந்த போரை வந்து தவிர்க்கணும் அப்படிங்கிற விஷயத்தை தர்ம ரீதியாகவும் அதே போல கருணை அப்படின்ற அந்த ஒரு கண்ணோட்டத்திலோடையும் அப்புறம் தர்க்க விஷயத்தான் என்ன பண்ணுவான் அப்படின்னா சொல்ல முயற்சி பண்ணுவான். அர்ஜுனன் கிருஷ்ண கிட்ட பேச முயற்சி பண்ணுவான், அவனே சமாதானப்படுத்த முயற்சி பண்றான். ஒரு பக்கத்துல அவனுக்கு பிரச்சனை வருது, அந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கிறது அப்படின்னு தெரியாம அந்த பிரச்சனைக்கான தீர்வு இதுதான் அப்படின்னு நினைச்சிட்டு அவனே என்ன பண்றான், அவனை வந்து குழப்பிட்டு இருக்கான். ஸோ அந்த விஷயங்கள் அவனுடைய குழப்பத்தை தான் என்ன பண்ண போறோம் அப்படின்னா வரக்கூடிய 18 ஸ்லோகங்களை பார்க்க போறோம். இது நம்முடைய குழப்பங்கள் தான். எல்லாத்துக்கும் பதில் கிருஷ்ணர் 2வது அத்தியாயத்திலிருந்து ஆரம்பித்து நமக்கு 3வது அத்தியாயத்துக்குள்ளார எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவார். ஸோ அது என்ன கேள்வி என்ன பதில் அப்படிங்கிறத போகக்கூடிய வகுப்புகளை பார்க்கலாம். அர்ஜுன வாச 28வது ஸ்லோகம். திருஷ்ட்வேமம் ஸ்வஜனம் கிருஷ்ண யுயுத்சும் சமுபஸ்திதம் சீதந்தி மம காத்ராணி முகம் ச பரிசுஷ்யதி. 29வது ஸ்லோகம். வே பதுஷ்ச ஷரீரே மே ரோமஹர்ஷஸ்ச ஜாயதே காண்டீவம் சம்ஸ்தே ஹஸ்தாத் த்வக்சைவ பரிதஹ்யதி த்வக்சைவ பரிதஹ்யதே. இப்படியாக ஸ்லோகத்துல திருஷ்ட்வா இமம் இந்த சேனையை பார்த்த பிறகு சில குரோபாய அர்ஜுனன் கூறினார், எனது அன்பு கிருஷ்ணரே, போரிடும் உணர்வுடன் என் முன் கூடியுள்ள எனது நண்பர்களையும் உறவினர்களையும் கண்டு என் உடல் அங்கங்கள் நடுங்கி வாய் உலர்வதை உணர்கிறேன். என் உடல் முழுவதும் நடுங்குகிறது, மயிர் கூச்சிருகிறது, என் வில்லான காண்டீபம் கையிலிருந்து நழுவுகிறது, தோல் எரிகின்றது அப்படின்ற மொழிகள் கொடுத்திருக்கார். திருஷ்டுவ இமம், இப்படியாக இந்த சேர்ந்து இந்த கூடியிருக்கக்கூடிய எல்லாரையும் பார்க்கும் பொழுது ஸ்வஜனம் அப்படின்னு சொல்றான். ஸ்வஜனம் அப்படின்னா என்னுடையவர்கள் அப்படின்ற எண்ணத்தோட சொல்ல ஆரம்பிக்கிறார் கிருஷ்ணர். இந்த ஸ்வஜனம் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நம்முடையவர்கள், என்னுடையவர்கள் அப்படின்ட்டு. அர்ஜுனனுக்கு ஏற்கனவே தன்னுடைய போர் வீரர்கள் மேல அவனுக்கு அனுதாபம், அவங்க மேல பரிவு அப்படிங்கிருந்துச்சு. இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எல்லாரையும் பார்க்கும் போது இவங்க எல்லாரும் என்னுடையவர்கள் தான் அப்படின்னு எண்ணம் வர ஆரம்பிச்சிடும். காரணம் என்ன அப்படின்னா என்ன, ஒரு பக்தனுடைய குணம் அப்படிப்பட்டது. ஒரு பக்தன் என்னைக்குமே இவன் வேற, நான் வேற, இவங்க எல்லாரும் வேறவர்கள், இவங்க எல்லாரோட எதிரிகள், இவங்க எல்லாரும் நண்பர்கள் அப்படின்னு பிரிச்சு பார்க்கறது கிடையாது. பிரகலாத மகாராஜனுடைய உபதேசத்தை படிக்கும் போது பிரகலாத மகாராஜ் தான் சொல்றாரு, யார் ஒருவன் இந்த உடல் சார்ந்த உணர்வோடு இருக்கணும் அவன் என்ன பண்றான், இவன் என்னுடைய எதிரிகள், இவங்க என்னுடைய நண்பர்கள் அப்படின்னு சொல்லி பிரிச்சு பார்ப்பான். அப்படி இல்லாதவர்கள் எல்லாரையும் சமபுத்தியோட பார்ப்பாங்க. இங்க யாருக்கிட்டையும் எதிரி உணர்வோடு இருக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை சொல்றேன். ஏன்னா பக்தனுக்கே உண்டான குணம் இது, பக்தர்களுக்கு மட்டும்தான் இந்த குணம் இருக்கும். இப்படி பிரிச்சு பார்க்கக்கூடிய இல்லா தன்மை, அதே போல எல்லாரையும் சமமா பார்க்கக்கூடிய தன்மை. கிருஷ்ணரும் பகவத்கீதை சொல்றாரு, ஒருவன் யோகியான பின்னாடி எப்படி பார்க்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது, யோமாம் பஷ்யத்ரி சர்வத்ர சர்வம் ச மயி பஷ்யதி சசியாகம் ந பிரணஷ்யாமி சஜமே ந பிரணஷ்யதி அப்படின்னு சொல்றான். என்னது யோமாம் பஷ்யதி சர்வத்ர, யார் ஒருவன் என்னை எல்லா இடத்திலும் பார்க்கிறானோ, சர்வம் ச மயி பஷ்யதி எல்லாம் என்னிடத்தில் பார்க்கிறானோ அவனுக்கு தஸ்யாகம் ந பிரணஷ்யாமி அவனுக்கு நான் என்னைக்குமே அழிவது கிடையாது, நஜமே ச பிரணஷ்யதி அவனும் என்னைக்கும் அழியறது கிடையாது எனக்கு அப்படின்னு சொல்றான். எல்லாருக்குள்ளாரையும் நான் இருக்கக்கூடிய பரமாத்மாவை தெரிஞ்சுக்கணும். ஈஸ்வர சர்வ பூதானா கிருஷ்ணர் சொல்றாரு. அதே போல ஒருவன் ஆத்மாவை உணர்ந்த நபர், பிரம்மபூத பிரசன்ன ஆத்மா நசோச்சத்தின காட்சி சமஸ்சர்வேஷு பூத்தேஷு அப்படின்னு அங்கே சொல்றான். சமஸ்சர்வேஷு பூத்தேஷு எல்லாரையும் சமமா பாக்குறான் அப்படின்ற விஷயம் அங்கேயும் பாக்குறான். அத்வேஷ்டா சர்வ பூதானம் கிருஷ்ணர் 12வது அத்தியாயத்துல பக்தனுக்கு உண்டான குணங்களை பத்தி பேச ஆரம்பிக்கிறார். அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய விஷயத்துல எல்லாத்தையும் தன்னுடைய குணங்களை பத்தி பேசிட்டு இருந்தார், தன்னுடைய மகாத்மத்தை பத்தி பேசிட்டு இருந்தார். சோ 12வது அத்தியாயத்துல ஒரு பக்தன் எப்படிப்பட்ட பக்தனா இருந்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு ரொம்ப பிரியமானவன் அப்படின்ற விஷயத்தை பேச ஆரம்பிக்கும் போது அதுல சொல்லக்கூடிய முதல் ஸ்லோகம் இதுதான். என்ன சொல்றாரு, அத்வேஷ்டா சர்வபூதானாம் மைத்ர கருண ஏவச்ச. அத்வேஷ்டா அப்படின்னா யாருக்கிட்ட என்ன பண்றது கிடையாது, அவன் துவேஷம் காட்டுறது கிடையாது, இவன் என்னுடைய துவேஷி இவனுடைய எதிரி அப்படின்னு யாரையும் பார்க்கறது கிடையாது. அத்வேஷ்டா சர்வபூதானாம் நம்முடைய சொந்தக்காரர்களுக்குள்ள கிடையாது, சர்வபூதானாம் எல்லா உயிரினங்களுக்கிட்டையும் என்ன பண்ற அவன் என்னைக்குமே மைத்ரஹா என்னைக்கும் நட்புறவோட இருக்கான், கருணையை வச்ச கருணை காட்டக்கூடியவனா இருக்கா
அப்படின்னு சொல்றார். யோமிய பக்த சமயப்பிரியா, அப்படிப்பட்ட பக்தனுக்கு ரொம்ப பிரியமானவன் அப்படின்னு சொல்றார். கபில பகவானும் பக்தருடைய குணத்தை பத்தி சொல்லும் போது அவரு இதை வச்சுதான் பேசுறாரு. இப்படி பக்தனுடைய மிக முக்கியமான குணம் இது அப்படின்னு சொல்லப்படும். ஏன்னா பக்தன் அப்படின்னா அவன்கிட்ட எல்லா நல்ல குணங்களும் இருக்கும். எஸ்யாஸ்தி பக்தி பகவதி அகிஞ்சனாக தத்ர சமாசதே குராக சத்த சமாசதே சுராக ஹரோ அபக்திய குதோ மகாத்குணாக மனோரஹ்தஸ்தாதி தாவதோ பஹிஹி சொல்லிட்டு நாரத பகவான் சொல்லக்கூடிய அற்புதமான ஸ்லோகம் இது. என்ன சொல்ற அப்படின்னா, எஸ்யாஸ்தி பக்தி பகவதி அகிஞ்சனா, யார் ஒருவன் பகவானுக்கு பக்தி செய்ய ஆரம்பிக்கிறானோ சர்வை குணை ஸ்தத்ர சமாசதே சுடாக, அங்க என்ன ஆகுது, அந்த பக்தனிடத்தில் எல்லா நல்ல குணங்களும் தானாக வந்து சேர்ந்துடுதான். அவன் வந்து இந்த நல்ல குணம் வேணும் அந்த நல்ல குணம் வேணும் சொல்லிட்டு அலைய தேவை கிடையாது. எப்ப பக்தி பண்ண ஆரம்பிக்கிறானோ எல்லா நல்ல குணம் அவனை தேடி வரும் சொல்லி சொல்றான். இதுதான் நம்ம சைத்திர மகாபிரபு சொல்லும் பொழுது ஒரு பக்தனுக்கு உண்டான 26 முக்கியமான குணங்களை பத்தி சொல்லுவார். ஒரு வைஷ்ணவனுக்கு உண்டான 26 முக்கியமான குணங்களை சொல்லி சொல்லும் போது அதுல நிறைய குணங்கள் இதுல பாக்குறோம். பணிவோடு இருக்கிறது, பொறுமையா இருக்கிறது, ரொம்ப எளிமையா இருக்கிறது, கோபம் இல்லாம இருக்கிறது, புறநடக்கத்தோட இருக்கிறது, சகிப்புத்தன்மையோட இருக்கிறது, இப்படி நிறைய குணங்களை பத்தி பேசிட்டு இருப்பார். ஆனா எல்லா குணத்துக்கும் மூலமா ஒரு குணம் சொல்லுவார். என்ன அப்படின்னா, கிருஷ்ணைக்க சரணம் அப்படின்னு குணத்தை சொல்லுவார். கிருஷ்ண ஏக சரணம் அப்படின்னா கிருஷ்ணரிடம் மட்டுமே சரணடைந்தவனா இருப்பான். அப்படின்னா கிருஷ்ண பக்தியில அப்படி நிலை பெற்றவனா இருப்பான். கிருஷ்ண பக்தியை தவிர எனக்கு எதுவும் தெரியாது. அப்படி யார் ஒருவன் கிருஷ்ண பக்தனா இருக்கானோ அவனுக்கு மற்ற இந்த 25 குணங்கள் வந்து சேரும். ஒருவன் கிருஷ்ண பக்தி இல்லை அப்படின்னா அவன் கிட்டக்கூடிய எல்லா குணங்களும் அவன் கிட்ட போக ஆரம்பிச்சிடும். அதங்க சொல்றாரு, ஹரோ அபக்தஸ்ய குதோ மகத்குணாக. ஒருவனுக்கு பக்தி இல்லை அப்படின்னா அபக்தஸ்ய, ஒருவன் ஹரியனுடைய பக்தன் இல்லை அப்படின்னா குதோ மகத்குணாக, அவன்கிட்ட என்ன நல்ல குணம் இருக்கு? ஒரு நல்ல குணம் கிடையாது. மனோ ரதஸ்தே அஸ்தி தாவதோ பகி. எப்படி மனம் அப்படின் ரதத்துல என்ன பண்ணிட்டு இருக்கான், ஓடிட்டு இருக்கவன் கூட ஓடிட்டு இருக்கவனுக்கு ஒரு சில சமயம் அவனை பார்த்தா நல்லவன மாதிரி தோணும், ஆனா உண்மையில அவன் கிட்ட இருக்கிறது எல்லாம் கெட்ட குணங்கள் தான் சொல்லி சொல்ல. ஒரு சில சமயம் நம்ம ராவனை பார்த்தா அவன்கிட்ட நல்ல குணங்கள் இருக்கிற மாதிரி தோணும். அதே போல ஹிரண்யகசிபு பார்த்தா அவன்கிட்ட நல்ல குணங்கள் இருக்கிற போல தோணும். தக்ஷன் கூட பார்த்தோம், தக்ஷ பிரஜாபதி சொல்றா, என்கிட்ட நிறைய நல்ல குணம் இருக்கு, உங்ககிட்ட குணமே கலை குணமே இல்லைன்னு சொல்லிட்டு நாரதர்கிட்ட சொல்றேன், நான் பாரு எப்படி பொறுமையோட இருக்கேன், நீங்க பசங்க எல்லாத்தையும் மோட்சம் அனுப்புனாலும் என்ன பண்றேன், நான் உங்ககிட்ட பொறுமையா இருக்கேன், நான் உன்ன பாரு எவ்வளவு அமைதியா பேசிட்டு இருக்கேன், நீ இப்படி நடந்துக்கல, நீ நன்றி கெட்டவனா இருந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நாரத பகவானை திட்டம் போது தக்ஷன் சொல்லுவான், என்கிட்ட எல்லா நல்ல குணங்கள் இருக்கு, உங்ககிட்ட ஒரு நல்ல குணம் கூட கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். ஆனா கொஞ்ச நேரத்துக்கு அவனுடைய குணம் தெரிஞ்சு போயிருந்தது. உடனே நாரதருக்கு சாபம் கொடுப்பான், நீ வந்து இனிமேல எந்த இடத்துலயும் நிலையா இருக்க மாட்டேன், எல்லா இடத்துலயும் சுத்திட்டே இருக்குன்னு சொல்லி சாபம் கொடுப்பான். ஒரு இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நல்ல குணம் இருக்கிற மாதிரி தோணும், அடுத்த சமயம் என்ன பண்ணிடுவாங்க, அவங்க மாறிடுவாங்க. அதனால சொல்றாங்க, ரதே அஸ்தி தாவதோ பகி, தாவதோ பகி அப்படின்னா மாறிக்கிட்டே இருப்பாங்க, அவங்களுடைய குணமானது நிலையா இருக்காதுன்னு சொல்லி சொல்றாங்க. அவங்களுடைய நல்ல குணங்கள் நிலையா இருக்காது. வெளியில் இருக்கக்கூடிய மக்கள் ரொம்ப சந்தோஷமா ரொம்ப பணிவா பேசுற மாதிரி இருக்கும், கொஞ்சம் நீங்க சீண்டி பாத்தீங்க, கொஞ்சம் அவங்க ஏதாவது கோவப்பட்டாங்க அப்படின்னு அப்படி தெரியும் அவங்க எப்படி பேச ஆரம்பிக்கிறாங்க அப்படின்ட்டு. கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாங்க, மரியாதை இல்லாம தூக்கி எறிஞ்சி நம்மளை எப்படி எல்லாம் பேசுவாங்களோ அப்படி பேச ஆரம்பிச்சிருவாங்க. பட் பக்தர்கள் அப்படி கிடையாது, என்னைக்கும் எப்படி இருக்காங்க, நல்ல குணத்தோட இருக்காங்க. சோ அது போல இங்க அர்ஜுனனுக்கே உண்டான அந்த நல்ல குணம் அப்படின்னு இருக்கிறதுனால அவன் பக்தனா இருக்கிறதுனால இது வந்து ஏதோ செயற்கையா இன்னைக்கு அவங்களை பார்த்த பின்னாடி வந்த ஏற்பட்ட ஒரு நடுக்கமோ இல்லை பயமோ கிடையாது. அவனுடைய சுபாவமான இருக்கக்கூடிய குணம் என்னது, கருணை அப்படின்ற குணம். ஆனா இந்த கருணை தப்பான கருணை. அதனால ஆரம்பத்திலே உங்களுக்கு யமுனாச்சாரிய சொல்றார், அஸ்தான ஸ்னேக காருண்ய தர்மா தர்ம தியா குணம்னு சொல்றார். அஸ்தான ஸ்தான அப்படின்னா சரியான இடம், அஸ்தானே அப்படின்னா தப்பான இடத்துல, அஸ்தானே ஸ்னேக காருண்ய காருண்யம், எப்படிப்பட்ட காருண்யம், ஸ்னேக காருண்யம், நட்புனால ஏற்பட்ட கருணை. தப்பான இடத்துல நட்புனால ஏற்பட்ட கருணையினால தர்மா தர்ம தியாகுலம், தர்மத்தை அதர்மமாக எண்ணிய அவனுடைய புத்திக்காக என்ன பண்றாரு, பார்த்தம் பிரபன்னம் உத்திஷ்ய சாஸ்திர அவதரணம் கிருதம். அப்படிப்பட்ட தர்மத்தை அதர்மமாக கருதக்கூடிய அந்த பார்த்தனை அந்த அர்ஜுனனுக்கு என்ன பண்றாரு, எப்படிப்பட்ட அர்ஜுனன், பார்த்தம் பிரபன்னம் சரணாகதி பண்ண அந்த அர்ஜுனனுக்கு உத்திஷ்ய அவனை மையமாக கொண்டு சாஸ்திர அவதரணம் கிருதம், இந்த சாஸ்திரத்தை பேச ஆரம்பிச்சார் அப்படின்னு சொல்லி சொன்னார் யமுனாச்சாரியர் சொல்றார். இதுதான் 1வது அத்தியாயத்தினுடைய சாரமா சொல்றார். இந்த 1வது அத்தியாயத்துல நம்ம இப்ப இந்த அர்ஜுனனுடைய பல்வேறுமான அதர்மமான விஷயத்தை தர்மமா சொல்லக்கூடிய ஒரு கட்டத்தை பார்க்கிறோம்.
குழம்பிட்டோம் அப்படின்னா நம்மள நாமளே குழப்பிக்கிட்டோம், இல்லை நம்மள நாமளே வந்து ஒரு தெளிவான சூழ்நிலை அப்படின்னா என்ன பண்ணுவோம், ரொம்ப தர்மத்தெல்லாம் பேசுற மாதிரி தோணும், ஆனா உண்மையில இதெல்லாமே அதர்மமா தான் இருக்கு. அதனால நம்ம என்ன பண்ணும், பொதுவா நமக்கு எப்பயாவது பிரச்சனை வருது இல்ல குழப்பம் வருதுன்னா என்ன பண்ணும், நேரடியாக நமக்கு மேல இருக்கக்கூடிய நம்முடைய குருவையோ நம்முடைய பெரியவர்கள் என்ன பண்ணும், கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நாம தப்பு பண்ணமோ நமக்கு தெரியாது, நாம் தப்பு பண்றோம் தெரியாது, நாம் மாயில் இருக்கோமோ நம்ம மாயில் இருக்கோன்னு தெரியாது, நம்ம குழப்பத்தில் இருக்கோமோ நம்ம குழப்பத்தில் இருக்கோம்னு தெரியாது, நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நான் சரியா பண்ணிட்டு நினைச்சிட்டு இருக்கோம், ஆனா நமக்கு தெரியாது. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனை மற்றவங்களுக்கு தான் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ மற்றவங்க நம்ம கிட்ட ஒரு பிரச்சனையை சொன்னாங்க அப்படின்னா, இல்ல இல்ல அது இல்லவே இல்லை, நான் அப்படியே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றதை காட்டிலும் அவங்க ஏதோ சொல்றாங்களே நம்ம கிட்ட ஏதாவது இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் யோசிக்க ஆரம்பிக்கணும். ஒரு மனுஷனுக்கே உண்டான மிகப்பெரிய தப்பான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம தப்பு பண்ணுவோம், தப்பு பண்ண பிறகு இது இல்லைன்னு சொல்லி சொல்லுவோம், தண்ணி கொண்டுட்டு போயிட்டு இருக்கோம் திடீர்னு தண்ணி கீழே கொட்டிடுச்சு. ஆமா வந்து கேட்பாங்க, யாரா தண்ணி கீழே கொட்டினது, நீ தானே கொட்டின, இல்ல இல்ல இல்லவே இல்லை சொல்லுவோம், ஃபஸ்ட் இல்லை இல்லைன்னு சொல்லி சொல்லுவோம், நம்ம தான் கொட்டியிருப்போம், சின்ன விஷயம் தான். ஆனா என்ன பண்ணுவோம், அது கூட போய் சொல்லுவோம் இல்ல நான் பண்ணவே இல்லை. காரணம் என்ன, ஏன்னா எப்ப நான் வந்து என்னுடைய தப்ப ஒத்துக்கிட்டேனோ அப்ப நான் முட்டாள் அப்படின்னு எல்லாம் தெரிஞ்சு போயிடும். என்ன முட்டாளா என்ன காட்டிக்க விருப்பம் கிடையாது, என்ன எப்பயுமே ஒரு புத்திசாலின்னு காட்டி தான் விருப்பம். அதனால மக்கள் எல்லாரும் இப்படிதான் இருக்காங்க, இல்லவே இல்லைன்னு சொல்லி சொல்றதா இருக்காங்க. சோ அதனால முதல்ல நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தவறை உணர்வதற்கு, மற்றவங்க நம்மளை பத்தி யாராவது சொன்னாங்க அப்படின்னா அப்படி கிடையாது நான் ரொம்ப யோகியனாக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லாம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம், அவங்க சொல்லக்கூடிய தப்பு நம்ம கிட்ட இருக்கான்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும், முதல் ஒருத்தன் யோசிச்சு பார்க்க ஆரம்பிக்கிறோம், நம்ம கிட்ட தப்பு இருக்கு நம்ம கிட்ட குழப்பம் இருக்குன்னு என்ன பண்ணணும், நம்ம விட உயர்ந்த பக்தர்கள் கிட்ட போயிட்டு கேட்டு தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணும். என்னைக்குமே பக்தனுடைய ஒரு பாதுகாப்புல அவங்களுடைய வழிகாட்டில இருந்தோம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் வரப்போறது கிடையாது. எப்ப தான் தோன்றித்தனமா நம்ம செய்ய ஆரம்பிக்கிறோம், அது எப்படிப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி, தர்மமா இருந்தாலும் சரி அதர்மமா இருந்தாலும் சரி, ஒருவன் செய்ய வேண்டிய விஷயம் தர்ம விஷயமே, தர்ம விஷயத்தே செஞ்சாலும் நல்ல விஷயத்தையே செஞ்சாலும் புண்ணிய விஷயத்தையே செஞ்சாலும் பக்தி விஷயத்தையே செஞ்சாலும் அது பக்தனுடைய வழிகாட்டுதல செய்யலாம் அப்படின்னா அது நம்மளை கொண்டு போய் குழப்பத்தில் தான் முடியும், அது நம்மளால சரியாகவும் செய்ய முடியாது. ஸோ அதனாலதான் இந்த இடத்துல அர்ஜுனன் வந்து என்ன பண்ண ஆரம்பிக்கிறா அப்படின்னா, கிருஷ்ணர் பக்கத்துல தான் நின்றுருக்காரு, கிருஷ்ணர் பக்கத்துல ரெண்டு அடிதான் இருக்கு அர்ஜுனனுக்கும் கிருஷ்ணருக்கும், ஆனாலும் அவன் என்ன பண்றான், இங்க தன்னுடைய மனசு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றான். சரி ஒன்னா பார்க்கலாம், இங்க அடுத்து என்ன சொல்றாரு, ஸ்வஜனம் கிருஷ்ண கிருஷ்ண அப்படின்ற இந்த வார்த்தையை உபயோகப்படுத்துறேன், ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்துறாரு இல்லையா, அச்சுத ரிஷிகேஷ அப்படின்னு பார்த்தோம். இங்க கிருஷ்ணன்ற வார்த்தை உபயோகப்படுத்துறாரு, கிருஷ்ண அப்படின்னா என்ன, கரிஷதி இது கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி சொல்றோம், யார் ஒருவன் எல்லாரும் ஈர்க்கக்கூடியவனா இருக்கானோ அவனுக்கு பேர் கிருஷ்ணர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதே போல கிருஷிர் பூஷப்த பூஷப்த வாச்சகா, கிருஷ் அப்படின்னா இந்த பூமி அப்படின்னு வார்த்தை, நஷ்ட நிவர்த்தி வாச்சகா, ந அப்படிங்கிறது போக்குபவன் அப்படின்னு இருக்கு. ஸோ இப்படி விஷ்ணு ஸ்ததாபாவ யோகச்ச கிருஷ்ண இத்தபிதீயதே, இது விஷ்ணு புராணம் சொல்லக்கூடியது. இப்படியாக இந்த பூமியினுடைய பாரத்தை துடைத்து இந்த பூமிக்கு ஆனந்தத்தை கொடுப்பதனால அவருக்கு பேரு கிருஷ்ண அப்படின்ற பேர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. அதே போல மகாபாரதத்திலையும் பார்த்தோம் அப்படின்னா, கிருஷ்ணர் தன்னுடைய நாமத்திற்கு அவரே ஒரு பேர் கொடுக்குறார், கிருஷாமி பிருத்திவிம் பார்த்த பார்த்த என்ன பண்ற நானு, இந்த உலகத்துல நான் வந்து விளைவிக்கிறேன், எப்படி விளைவிக்கிறேன், பூத்வா காரிஷ்யசோஹலஹ கிருஷ்ணோ வர்ணச்சமே யஸ்மாது தஸ்மாது கிருஷ்ணோகம் அர்ஜுன, நான் ஏன் அர்ஜுனா கிருஷ்ணன் சொல்ல பண்ற தெரியுமா, ஏன்னா கிருஷாமி பிருத்திவிம் பார்த்த இந்த பிருத்திவி என்ன பண்றான், விளைவிக்க முயற்சி பண்றேன், இந்த வறண்டு இருக்கக்கூடிய நிலத்தை என்ன பண்றேன், விளைவிக்க முயற்சி பண்றேன், எப்படி பூத்வா கார்ஷ்ண யசோஹலா, நல்ல கருமையான இருக்கக்கூடிய அந்த கலப்பையை வைத்து என்ன பண்றேன், ரொம்ப கடுமையாக இருக்கக்கூடிய இந்த பூமி மேல வச்சு இந்த பூமியை பிளந்து இந்த பூமியை நல்ல சாஃப்டான ஒரு ஒரு பதமான ஒரு நிலமாக மாற்றி அதுல விதை விதைத்து அதுல என்ன பண்றேன், இதுல விளைவிக்க முயற்சி பண்றேன். ஸோ அதனால எனக்கு பேரு கிருஷ்ண அப்படின்னு சொல்லி சொல்றேன். என்ன பண்ண முயற்சி பண்றாரு கிருஷ்ணன், நம்மளுடைய இதயம் எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த நிலத்தை போல ரொம்ப கடுமையான நிலமா இருக்கா, கொஞ்சம் கூட அங்க என்ன கிடையாது, வர நீர்மை அப்படிங்கிறது கிடையாது, நீர் பசை அப்படிங்கிறது கிடையாது, கொஞ்சம் கூட அங்க வளம் அப்படிங்கிறது இல்லாம இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட அந்த வறண்ட நிலமான நம்முடைய இதயத்துல கிருஷ்ணன் என்ன பண்றாரு, தன்னுடைய குணங்கள் தன்னுடைய லீலைகளால் என்ன பண்றாரு அப்படின்னா, நம்ம இதயத்தை பிளந்து நம்முடைய இதயத்தை முதல்ல சுத்தப்படுத்தி அதுக்கப்புறம் அதை பிளந்து அதை வந்து பதப்படுத்தி என்ன பண்ற, பக்தி அப்படின்ற விதையை விதைத்து என்ன பண்ற, நமக்கு பக்தி அப்படின்ற அந்த ஆனந்தத்தையும் மறுபடியும் பலமாக கொடுக்குறோம்.
இப்படி கிருஷ்ணர் என்ன பண்ற அப்படின்னா நமக்கு இந்த பாகவத்தை ஆரம்பிக்கும் போது தான் சொல்றார், எஸ்யாமை சுணுமானாயாம் கிருஷ்ணே பாரம புருஷே பக்தி உற்பத்தியதே பும்சாம் சோகமோக பயாபகான்னு சொல்லி சொல்ல ஆரம்பிக்கிறேன். இந்த பாகவதத்தின் மூலியமாக, பாகவதம்னா என்னது, கிருஷ்ணனுடைய லீலைகள் தான். இந்த கிருஷ்ணனுடைய லீலைகள் மூலியமாக என்ன பண்றாரு, பக்தி உற்பத்தியதே பும்சாம் சொல்லி சொல்றார், பக்திய உண்டுபடுத்துறேன் அப்படின்னு சொல்ற. உண்டுபடுத்துறதுதான் என்ன அர்த்தம், ஒருவனுக்கு பாலைவனத்துல தண்ணி இல்லாத பாலைவனத்துல எப்படி ஒருவன் தண்ணியை கொண்டு வர, தண்ணியை கொண்டு வந்தான் அப்படின்னா எப்படி அதிசயமான விஷயமோ அது போல பாலைவனத்துல போல இருக்கக்கூடிய நம்ம இதயமானது வறண்டு இருக்கு, கொஞ்சம் கூட நீர் பசை, கொஞ்சம் கூட பக்தி, கொஞ்சம் கூட நல்ல குணங்கள் இல்லாம இருக்கு. அப்படிப்பட்ட இதயத்தையும் என்ன பண்றார், அவர் வளப்படுத்தி அதை சீர்படுத்தி அதுல பக்தி அப்படின்ற பலத்தை உண்டு பண்றதுனால அவருக்கு பேரு கிருஷ்ண அப்படின்னு பேர் இருக்கு. அதே போல கிருஷ்ணா அப்படின்னா என்னைக்கும் ஆனந்தத்தை கொடுப்பவர், என்னைக்கும் ஆனந்தமா இருக்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். நீங்க ஏன் அர்ஜுன் கிருஷ்ணான்ற வார்த்தை உபயோகப்படுத்தின அப்படின்னா, ஏ கிருஷ்ணா நீ எல்லாருக்கும் சந்தோஷம் கொடுக்கணுமே தவிர என் குழந்தைக்கு நிறுத்தி வச்சிருக்கீ என்ன சாகடிக்கிறதுக்கு, இது நல்லா இருக்கா, நீ இப்படி பண்ணுவியா, நீ இங்க பிறந்தது எதுக்காக, எல்லாருக்கும் ஆனந்தத்தை கொடுப்பதற்காக வந்திருக்க, இப்படி எல்லாத்தையும் சாகடிக்கிறதுக்கு வந்து நிக்க வச்சிருக்கியே, இதுல வேற காற்று எனக்கு இவனப்பார் வந்திருக்கு அவனப்பார் வந்திருக்கான்னு சொல்லிட்டு நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ண அப்படின்ற இந்த வார்த்தையை உபயோகப்படுத்துறான் அப்படின்னு சொல்றான். என்னாச்சு, திருஷ்டுவேவம் ஸ்வஜன கிருஷ்ண யுஜுத்ஸும் சமுபஸ்திதம், யுஜுத்ஸும் அப்படின்னா யுத்தம் செய்ய ஆசை கொண்டு சமுபஸ்திதம் எல்லாரும் ஒன்று கூடியிருக்காங்க. ஒன்று கூடியிருக்கவங்க எதுக்காக எல்லாம் செஞ்சிருக்காங்க அப்படின்னா, ஏதோ கல்யாணத்துக்காகவோ இல்ல ஏதோ பேச்சுவார்த்தைக்காகவோ இல்ல யாருடைய விழா பார்க்கவோ கிடையாது, எல்லாரும் சண்டை போறதுக்காக ஒன்று கூடியிருக்காங்க. ஏதோ தாம்பூலம் கொடுத்து சந்தனம் பூவெல்லாம் கொடுத்து இங்க வந்து வரவேற்பதற்கு, வரவேற்பு யாரும் வரல, எல்லாரும் சண்டை போட்டு சாகணும் அப்படின்னு வந்திருக்காங்க. சீதந்தி மமகாத்ராணி, இந்த ஸ்லோகத்துல இருந்து அடுத்த ஸ்லோகம் வரைக்கும் அர்ஜுனனுடைய உடல் எப்படி நடுங்க ஆரம்பிச்சது, அவனுடைய உடல் என்னெல்லாம் ஆக ஆரம்பிச்சதுன்னு சொல்லி சொல்றாரு. சோ கவலை அப்படின்னு வரும்போது நம்ம உடல் என்ன ஆகுது அப்படின்னா நடுங்க ஆரம்பிக்குது. உடல் வந்து பல்வேறுமான அறிகுறிகள் நமக்கு காட்டாரு. சந்தோஷம் வரும்போது இந்த அறிகுறிகள்லாம் வரும், துக்கம் வரும்போது இந்த அறிகுறிகள்லாம் வரும். சோ துக்கத்துக்கும் சந்தோஷத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, துக்கம் அப்படிங்கிறது இந்த உலகத்துல நம்ம செய்யக்கூடிய செயல்களை வரக்கூடியது எல்லாம் துக்க அறிகுறிகள். சந்தோஷமான அறிகுறிகள் எப்போ வரும் அப்படின்னா, எப்போ நம்ம வந்து பகவானுடைய பக்தியில் ஈடுபட ஆரம்பிக்கிறோமோ அப்பதான் இந்த சந்தோஷமான அறிகுறிகள்லாம் வரும். இதுவே சந்தோஷமான அறிகுறிகள்லாம் மாற ஆரம்பிக்கும். இங்க சொல்றாரு சீதந்தி அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சீதந்தி அப்படின்னா எனக்கு உடலானது நடுங்க ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடல் நடுங்க ஆரம்பிக்குது. சீதந்தி மம காத்ராணி, என்னுடைய உடல் அங்கங்களை நான் நடுங்க ஆரம்பிக்குது. எப்படி ஒரு குளிர் ஜலம் வர ஆரம்பிச்சு அப்படின்னா உடலை நடுங்க ஆரம்பிக்குமோ அது போல. முகம் ச பரிசுஷ்யதி, என்னுடைய வாய் என்ன, வாய் என்ன ஆகுது அப்படின்னா உலர்ந்து போயிடுச்சு, தண்ணி இல்லாம போயிடுச்சு. நடக்கும் எப்படியாவது பயம் வந்துருச்சு, எப்படியாவது பயங்கரமான ஒரு கவலை வந்துருச்சு அப்படின்னா வாயெல்லாம் வறண்டு போயிடும், உடலை நடுங்க ஆரம்பிக்கும். அது போல இங்க அர்ஜுனனுக்கும் ஆக ஆரம்பிக்குது சொல்லி சொல்ற. அதுக்கு அப்புறம் என்ன ஆகுது, உடல் மொத்தம் நடுங்க ஆரம்பிக்குது. ரோமம் ரோம ஹர்ஷே ஜாயத, அதாவது என்னுடைய மயில் எல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா உடல் இருக்கக்கூடிய இந்த ரோமங்கள்லாம் வந்து ரோம ஹர்ஷ ஜாயத்து, எல்லாம் என்னுடைய ரோமத்தில் இருக்கக்கூடிய மயில்கள்லாம் எந்திரிச்சு நிக்க ஆரம்பிக்குது. காண்டீவம் சம்சதே ஹஸ்டாத், கையில் இருக்கக்கூடிய காண்டீவம் கீழே விழ ஆரம்பிச்சிருச்சு. தொக்சைவ பரிதக்ஷதே, உடனெல்லாம் எரிய ஆரம்பிக்குதுன்னு சொல்லி சொல்றாரு. இதுக்கெல்லாம் அர்த்தம் என்ன அப்படின்னா, இதயமானது பலவீனமாக ஆரம்பிச்சிருக்கு, இதயம் ரொம்ப ரொம்ப பலவீனமாகி போயிடுது. இந்த பலவீனத்தினால அவனுக்கு இப்படிப்பட்ட அறிகுறிகள்லாம் தென்பட ஆரம்பிக்குது. நமக்கும் இதை போல் நிறைய தடவை ஏற்பட்டிருக்கும், வாழ்க்கையில பிரச்சனை வரும்போது, பயம் வரும்போது, கவலை வரும்போது இது போல மனசு டப்படப்பட்டப்பட அடிச்சுக்கிறது, உடல் எல்லாம் எரிய ஆரம்பிக்கிறது, எல்லா தோல்லாம் எரிய ஆரம்பிக்கும், தொண்டையெல்லாம் வந்து ரொம்ப வறண்டு போயிடும், உடலை நடுங்க ஆரம்பிக்கும், கண்ணெல்லாம் தண்ணி வர ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் இனிமேல சொல்ல போறோம், அர்ஜுனன் சொல்ல போறோம். இதுல எதை குறிக்குது அப்படின்னா நம்முடைய பௌதிக வாழ்க்கையை குறிக்குது, உடலுடைய அறிகுறிகளா இதெல்லாம் தென்பட ஆரம்பிக்குது. சோ இப்படியாக அர்ஜுனன் தன்னுடைய கவலையை தெரிவிக்கிறான். இது வந்து பக்தியினால வந்த குணங்கள் கிடையாது, பக்தினால ஏற்பட்ட வெளிப்பாடுகள் கிடையாது, எல்லாமே பௌதிகமான விஷயத்தினால ஏற்பட்ட வெளிப்பாடுகள் அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கணும். இது வந்து ஏதோ கிருஷ்ண பக்தியினால அவனுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றது கிடையாது. இங்க சொல்றான் இல்லையா, கிருஷ்ணன் என்ன பண்ணிருக்கார், அவனுடைய இதயத்துல இப்படிப்பட்ட ஒரு அறியாமை கொடுத்திருக்கார். காரணம் என்னது, சாஸ்திர அவதரணம் கிருதம், இந்த சாஸ்திரத்தை வெளிக்கொண்டுவதற்காக இந்த விஷயத்த கொடுத்திருக்கார். சோ அர்ஜுனனுடைய மற்ற
அறிகுறிகள் எல்லாம் என்ன இருந்து அப்படிங்கறத அடுத்த வகுப்புல பார்க்க ஆரம்பிக்கலாம். சோ நேற்று நிறைய பேர் இந்த குவிஸ் ப்ரோக்ராம்ல கலந்துகிட்டீங்க, அரௌண்ட் ஒரு 200 பேர் வரைக்கும் இந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டாங்க. அதுல கடைசி வரைக்கும் இருந்து பார்ட்டிசிபேட் பண்ணவங்க ஒரு 90 பேர் மேல இருந்தாங்க. இதுல யாரெல்லாம் வந்து நல்ல பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்றத பார்த்துருக்கோம். இது வந்து ஒரே ஒரு செஷன் தான் முடிஞ்சிருக்கு, அடுத்தது 15 கழிச்சு மறுபடியும் இன்னொரு செஷன் இருக்கும். அதுலயும் யாரு நிறைய ஸ்கோர் பண்றாங்களோ ரெண்டையும் கம்பைன் பண்ணி தான் நம்ம வந்து யாரு பிரைஸ் வாங்க போறாங்க அப்படின்ற விஷயத்த பார்க்க போறோம். அதனால இந்த கிளாஸ் எல்லாம் கவனமா கவனிச்சுட்டு இருந்த அடுத்தது 15 கழிச்சு மறுபடியும் ஒரு புது செஷன் இருக்கும், அதுல நம்ம கலந்துக்கலாம். ஓகே, சசிகலா ஜானகிராம். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி, பஞ்சாங்க பிரணாம். பிரபுஜி, நீங்க எடுக்கிற கிளாஸ் எல்லாம் ரொம்ப அழகா இருக்கு. ஆனா எல்லா கிளாஸ்லயும் எல்லாம் நம்மளால ஒரே டைம்ல புரிஞ்சுக்க முடியலனாலும் இன்னும் கொஞ்சம் கிராஜுவலா கேட்டு கேட்டு புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆசையும் இருக்கு. உங்களுக்கு அப்புறம் எல்லா மாதாஜி எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்ல நாங்க ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். பசங்க எல்லாமும் ரொம்ப இன்ட்ரெஸ்டா, அவங்களுக்கு தமிழ் படிக்க தெரியலனாலும் நான் அவங்களுக்கு படிச்சு படிச்சு காமிக்கிறேன். அவங்க அதை வச்சு ஏதோ கொஞ்சம் ட்ரை பண்றாங்க. எனக்கும் நிறைய தெரியல, அவங்களுக்கும் நிறைய தெரியல, ஆனாலும் அட்லீஸ்ட் எல்லாரும் கேட்டு ஓகே இனிமே கேட்கணும் அப்படிங்கிற ஆர்வம் வந்திருக்கு. அதனால உங்களுக்கு அப்புறம் எல்லா மாதாஜிக்கும் ரொம்ப 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 நன்றி பிரபுஜி. அப்புறம் என்னோட க்வெஸ்சன் என்னன்னா, நேற்று கொடுத்த குவிஸ் அப்புறம் அந்த ஆன்சர் திருப்பியும் நம்ம ஒரு தடவை பார்க்க முடியுமா? ஓகே பிரபுஜி, ஹரே கிருஷ்ணா, பஞ்சாங்க லீலா. ஹரே கிருஷ்ணா பிரபு, சேம் குவஸ்டின் மாமி அவங்க சொன்னாங்களே அதே குவஸ்டின் தான் நானும் கேக்குறேன். திரும்ப ஒரு தடவை ரிவ்யூ பண்ணணும்னு ஆசைப்படுறேன் பிரபு. ஓகே பிரபு, டெலிகிராம்லயே பாத்துக்கிறோம் பிரபு. தேங்க் யூ பிரபு. ஓகே, மறுபடியும் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். இப்ப யாரெல்லாம் வந்து இந்த பகவத்கீதா குவிஸ் ப்ரோக்ராம் கலந்துகிட்டாங்களோ அவங்க கிட்ட சொல்லுங்க, இந்த 15 கலந்துகிட்டா மட்டும்தான், 14 கலந்துகிட்டா மட்டும்தான் அவங்களால ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்றதுனால நாளைக்கு இருந்து டெய்லி வரக்கூடிய ப்ரோக்ராம்ஸ் அட்டன் பண்ண சொல்லுங்க. ஓகேவா? வேற எனக்கு அந்த க்வெஸ்சன்ஸ் இல்லை அப்படின்னா இப்போ இதோட முடிச்சிக்கலாம், நாளைக்கு பார்க்கலாம். ஸ்ரீமத் பகவத்கீதா கி ஜாய், ஸ்ரீல பிரபுபாத் கி ஜாய். ஹரே கிருஷ்ணா.